வெல்கம் பேக் டு ஏஆர்எம் வர்மா யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு குளத்தை பார்க்க போகிறோம். கும்பகோணம் உலக புகழ்பெற்ற ஒரு கோயில் நகரமான கும்பகோணத்தில் இருக்கும் அற்புதமான ஒரு மகாமக குளம். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர மகாமக குளத்தை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் பாருங்கள், இந்த உள்ளார இருக்கிற இந்த ஒரு மண்டபத்தை பாருங்கள். இதுலேயே ஒரு அற்புதமான ஒரு கோவிலுங்க. இது இந்த குளத்தினுடைய கோவில் வந்து ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம். அந்த கோயில் முகம் போய் எல்லாத்தையுமே காட்டுற பாருங்கள். துணி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கோவில் ரொம்ப பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும் பாருங்கள். இல்லை அவ்வளோ சூப்பரான ஒரு இருக்கு பாருங்கள். மகாமக குளத்தினுடைய ஒரு அற்புதமான ரம்மியமான ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள். தேவர்களும் முனிவர்களும் எல்லோருமே வந்து நீரை புனித நீராடிய ஒரு அற்புதமான குளம். இந்த குளத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் தெரியுது பாருங்கள், 16 கால் மண்டபம். இந்த 16 கால் மண்டபத்தில் தான் தேவர்களும் தேவேந்திர குலத்தேவர்களும் ராஜராஜ சோழர்களும் வந்து புனித நீராடி அங்கே பூஜை பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு என்ன தெரியறது வந்து காசி விஸ்வநாதர் கோவில். அப்படியே வாங்க பாருங்கள். எல்லாமே நவக்கன்னிகளுடைய கோவில்கள், அனைத்து தேவர்களின் கோயில்களும் அனைத்து தெய்வங்களின் கோயில்களும் அமைந்த ஒரு அற்புதமான ஒரு குளங்க இது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாசி மகா அன்னைக்கு மகத்துவமான ஒரு இது வராதுங்க. இதை பாருங்கள் போய்கிட்டுருங்க பாருங்கள். தேவர்களெல்லாம் சுற்றிட்டு வர ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இது. இதை நீங்கள் வந்து அனைத்து பக்தர்களும் வந்து புனித நீராடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில். அது இல்லாமல் மாசி மாசத்திலும் வருஷத்தில் இருக்கும் மாசி மாதத்திலும் இங்கே திருவிழா நடக்கும். பெரிய மகம் வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான குளங்க இது. இந்த குளத்தை இந்த தடா பாருங்கள். இங்கே ஒரு பிரமிப்பான ஒரு கோவிலுங்க இது. இங்கே இப்போது ஆளுகளை விடுறது கிடையாது, அசுத்தம் பண்ணிடுறாங்கன்ட்டு யாரையும் விடுறது கிடையாது. உண்மையிலே அவ்வளோ அற்புதமான ஒரு குளங்க இது. இந்த குளத்தில் நீராடுறதுக்காக வெளிநாட்டில் இருக்கும் அனைத்து பக்த கோடிகளும் வந்து இங்கே நீராடுவாங்க. அவ்வளோ ரம்மியமான குளம். இந்த 100வது வீடியோவில் நம்ம இந்த குளத்தை காட்டுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஏஆர்எம் வர்மா யூடியூபுக்கு எனக்கு இது கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வீடியோங்க இது. இதை மக்கள் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க என்று நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த கோவிலினுடைய அடுத்து இதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அபிமுகேஸ்வரர் கோவில். ஒரு சூப்பராக நல்லா அற்புதமான ஆலயம், சக்தி வாய்ந்த ஆலயம் அபிமுகேஸ்வரர் கோவில். இந்த கோவிலினுடைய தனி மகத்துவம். இந்த கோயில் தொடக்கவில்லை, தொடர்ந்திருந்தால் இங்கே இருக்கும் குருக்களை நம்ம சென்று இது பண்ணிக்கலாம். கோயில் தொடக்கவில்லை, அதனால் இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி வரலாறு வந்துடும். வாங்க அடுத்த கோயிலை போய் பார்ப்போம். இந்த கோயிலினுடைய இது அரச மர விநாயகர் ஆலயம். இது உள்ளே இதில் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்று இணைந்து வளர்ந்து ரொம்ப ரம்மியமாக காட்சி தரும். ரொம்ப சக்தி வாய்ந்த இது ஒரு கோயிலுங்க. இந்த குளத்தின் அருகாமையில் இருக்குது இந்த கோயில். இந்த அற்புதமான கோயிலினுடைய முகப்பு தோட்டத்தை பாருங்கள். இதில் முருகர் ஆண்டி கோலத்திலையும் விநாயகர் ரம்மியமாக இரண்டு எலிகளுடன் இங்கே எங்கு சென்று பார்த்தாலும் ஒரு எலிதான் இருக்கும். இங்கு இரண்டு எலிகளுடன் காட்சி தருகிறார். அடுத்து சபரிமலை ஐயப்பன் ரொம்ப ரம்மியமாக காட்சி தருகிறார் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த
மகாமகா குளத்தினுடைய கோபுரங்கள் ரொம்ப ரம்மியமாக காட்சி இருக்கிறது. வாங்க அடுத்து பார்ப்போம். இதுதாங்க அந்த 16 கால் மண்டபம். ரொம்ப அற்புதமான மண்டபங்க, வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மண்டபத்தினுடைய தோற்றங்கள். உள்ளே போக முடியல, உள்ளே போக முடியாததுனால அப்படியே வெளியிலேருந்து காமிச்சுக்கிட்டுருக்கேன். பாருங்கள் முகுந்தரேஸ்வரர் அவருடைய ஆலயம் இது. 16 கால் மண்டபம் இது, பார்த்துக்குங்க. அப்போ உள்ள அவ்வளோ அற்புதமான மண்டபம் இது. இப்போலாம் செய்வாங்களான்னு தெரியல நம்மளுக்கு, அப்போ செஞ்சுட்டாங்க எல்லாரும் இந்த வேலைகளை. அங்கே பாருங்கள் தூணுக்குள் 4 தூண் சேர்ந்துருக்கு. பாருங்கள் தூணுக்குள்ளேயே 4 தூண் சேர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் அதை கிட்ட இதுலேயே காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் 4 தூண் இந்த கேஸ்லாம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ அற்புதமாக இப்போ இருக்கிறவங்க செய்வாங்களான்றது தெரியல, அவ்வளோ அற்புதமாக வேலைப்பாடு இருக்குது. இதுதாங்க இந்த 16 கால் மண்டபம். இதில் தேவர்களெல்லாம் உட்கார்ந்து பூஜைகள் புனஸ்காரங்களும் நடக்கும். பார்த்துக்கோங்க காசி விஸ்வநாதர் கோயில் இதுதாங்க. காசி விஸ்வநாதர் இந்த தேவ கன்னிகள் இருக்காங்க பாருங்கள். இந்த கன்னிகளை பாருங்கள் அற்புதமாக இருக்காங்க பாருங்க. இந்த கன்னிகள் பாருங்க இந்த 16 கால் மண்டபத்தை எல்லாமே பூட்டி வச்சிருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. இது அவ்வளோ அற்புதமான ஒரு கோயிலுங்க இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் கும்பகோணம் ஆர்வம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.